ஹலோ வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் பிளாக்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டியில் மந்த்லி ஸ்கீம் போட்டிருந்தோம் ஸோ அந்த ஸ்கீமோட மெச்சூர் டேட் வந்துருச்சு அதுக்காக வந்து இந்த டேட்டுக்காக நாங்கள் போயிட்டு அந்த டேட் அன்னைக்கு சாரி போயிட்டு நாங்கள் வந்து ஜுவல் எடுத்திருந்தோம் ஆக்சுவலி இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா வர்த்தா இல்லையா ஜுவெல் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது எந்த மாதிரி நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க ஏமாத்துறாங்களா இல்லையா ஜிஆர்டியில் ஸ்கீம் போடலாமா வேணாமா ஐ மீன் என்னோடய பர்சப்ஷனில் போடலாமா வேணாமா அது எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக சொல்லுவேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாங்கள் போனோன்னே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் செயின் வந்து சூஸ் பண்ணிட்டோம் நல்லா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி செயின் சூஸ் போனோம் ஆல்ரெடி வந்து அவர் போட்டிருந்த செயினை நாங்கள் வந்து சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெயிட்டாக ஒரு செயின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அவர் கழுத்தில் போட்டிருக்காரு இல்லையா இந்த செயின் தான் நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணது ஸோ அவருடைய உடம்புக்கு அவருடைய முகத்துக்கு அந்த செயின் வந்து நல்லா இருந்தது அந்த கலெக்ஷன் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ஸோ மகிழ்னி வந்து மீன் வயல் விளாடிட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் அவங்க அவங்களோட ஏஜ் குரூப்பில் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க சில அண்ணாலாம் இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து விளாடிட்டுருக்காங்க நாங்கள் வந்து செயின்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் நாங்கள் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருந்தது பட் என்ன ஒரு சின்ன டாக்டிக் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா எப்போது எங்கள் ஸ்கீம் போட்டிருந்தாலும் ஸ்கீம் மெச்சூர் ஆகி நீங்கள் போகிறீங்கன்னா நாங்கள் கார்டில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக சொல்லிவிட்டாலிங்க நீங்கள் கார்டில் தான் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது ஓல்டு ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு காட்டுறாங்க நான் வந்து பேக்லேயே வச்சுருந்தேன் பாருங்கள் பேக்லேருந்து நான் எடுக்கவே இல்லை நாங்கள் போயிட்டு எங்களுக்கு வந்து செயின் வேணும் இவ்வளோ கிராம்ஸில் செயின் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஸோ அவங்க செயின் கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க போட்டு முடிச்சு ஃபைனலைஸ் பண்ணி கீழே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் தனியாக பாக்ஸில் ஃபைனலைஸ் பண்ணி எடுத்து வச்ச பிறகு தான் நாங்கள் கார்டில் நாங்கள் வந்து பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது நாங்கள் கடைசி வரைக்கும் கார்டில் கார்டில் பண்ண போகிறோன்றது இது வந்து மெட்டி கோல்டில் வந்து மெட்டி பார்த்துருந்தேன் ஸோ எனக்கு கோல்டில் வந்து மெட்டி போடணுன்னு ஆசை அதனால் வந்து மெட்டி பார்த்துருந்தேன் பட் இப்போ வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு ஸோ அவர் வந்து வேஸ்டேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க வேஸ்டேஜ்லாம் சொன்ன பிறகு லாஸ்ட் டைம் ஒரு கார்டில் சொன்னார் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய ஓல்டு செயின் கொடுத்தப்போம் அந்த செயினோட ஃபுல் ரேட் எடுக்காமல் அதில் வந்து டஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் மெல்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்வோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நாங்கள் மெல்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது என்டையர் அந்த பில் நம்ம வந்து ஃபுல்லாக பே பண்ண பிறகு நமக்கு எஸ்டிமேட் பண்ணி பில் கொடுத்தாங்க இவர் அவர் போட்டு அந்த ஓல்டு செயின் இந்த செயினை வந்து நம்ம உருக்கி அதுலேருந்து அழுக்க தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் உருக்கின பிறகு அந்த கோல்டு மட்டும் எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கொண்டு வந்திருக்கோம் ஸோ அந்த ஜிஆர்டி உள்ளேயே வந்து இந்த மெல்டிங் ஏரியா இருக்கும் தங்கம் முறுக்கி அதனுடைய எக்ஸாக்டான வெயிட் எவ்வளோன்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பண்ண போகிற ப்ராசஸ் வந்து இந்த கோல்டுலேருந்து டஸ்ட் எடுக்கிற ப்ராசஸ் ஸோ கோல்டில் கொஞ்சம் அழுக்கு சேர்ந்ததுன்னா அது கோல்டுடைய வெயிட் அதிகமாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சும்மா ஒரு நூறு மில்லி இருபது மில்லி அந்த மாதிரி வந்து அதிகமாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராசஸ் வந்து ஆ இந்த நம்ம கோல்டு கலரில் இருக்கிறது கருப்பாகிடும் நம்ம அந்த மாதிரி இதில் போட்டு இது பண்ணதுக்கப்புறம் கருப்பான பிறகு அதுக்கப்புறம் கோல்டு கலரில் மாறும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எடுக்கிறது வந்து டஸ்ட் எடுக்கிறாங்க ப்ரஷ்ஷு வச்சு தேய்ச்சிட்டு அந்த ட்ரெஸ் டஸ்ட் எடுத்து காட்டுறாங்க ஸோ நான் நினச்சிட்டேன் என்ன பெருசாக அழுக்கு இருக்க போகுது செயினில் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் பட் ஆனால் உண்மையாகவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஒரு ஐம்பது மில்லியன்மோ வந்து குறஞ்சது அது வந்து அந்த அழுக்கிலே போயிடுச்சு ஸோ பாருங்கள் கருப்பாயிடுச்சு பாருங்கள் செயின் உங்களுக்கு அந்த கிளாஸில் தெரியுதான் தெரியல நான் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல இப்போ அந்த செயின் கருப்பாக இருக்கும் அவங்க தேய்க்கிறாங்கல்ல இப்போ தேய்ச்சி வெளியே வரது எல்லாமே அழுக்கு தான் அது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியல வியூ பண்ணும்போது பட் அந்த கிளாஸ் மேலே கிளாஸ் கொஞ்சம் அழுக்காதனால ஃபோக்கஸ் பண்ண முடியல ஆ இப்போ செயின்லேருந்து அந்த டஸ்ட் எல்லாம் வெளியே எடுத்துவிட்டாங்க இப்போ வந்து நமக்கு வெயிட் போட்டு காட்டுவாங்க வெயிட் போட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வெயிட்டை இப்போ வந்து ஜிஆர்டியில் ஸ்கீம் மாற்றிட்டாங்க அவங்க முன்னாடி எப்படின்னா மந்த்லி இப்போது வந்து இப்போ ஃபைவ் தௌசண்ட் கட்டோனா அந்த அன்றைக்கி என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட் தான் வந்து ஆட் ஆகும் பட் இப்போ எப்படின்னா அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் கட்டினிங்க அந்த ஃபைவ் தௌசண்ட் தான் ஆட் ஆகுமா நீங்கள் ஒன் இயர் கழித்து கோல்டு என்ன ரேட்டுக்கு வருதோ அந்த ஒன் இயர் கழித்து என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டில் நீங்கள் எடுத்துக்கலாமா ஸோ எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்த ஸ்கீம் போகிறது வேர்த்தே கிடையாது அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அதனால் என்னுடைய பர்செப்ஷனில் இந்த ஜிஆர்டியில் இப்போ இருக்க அந்த ஸ்கீம் போடுறது கம்ப்ளீட்லி வேஸ்ட்டு நம்ம இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஐயாயிரம் கொட்டுறோமா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி என்ன கோல்டு வெயிட் இருக்கோ அதை ஆட் பண்ணுற மாதிரி ஸ்கீம் எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க வேரஸ் இந்த மாதிரி கேஷ் தான் ஆட் ஆகுன்றது வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டே உங்களுக்கு இருக்காது ஸோ இப்போ வந்து கோல்டை மெல்ட் பண்ணுறாங்க கோல்டை மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம கையில் ஒரு சின்ன ஒரு உருண்டையாட்டம் கொடுப்பாங்க காயின் மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் கொடுப்பாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வெயிட்டை வச்சு நம்ம ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்ம செயின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செயின் இப்போ ஒன்றரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 சும்மா ஒரு இருபது மில்லி சாரி இரநூறு மில்லி முந்நூறு மில்லி கம்மியாக இருக்கும் அது வந்து டஸ்ட்டு அதெல்லாம் போக நமக்கு எடுத்து கொடுப்பாங்க இது எல்லாமே ஜிஆர்டி உள்ளே தான் நடக்குது நாங்கள் எங்கேயும் நடந்து போல் ஜிஆர்டி பக்கத்துலேயே ஜிஆர்டி ரூம்லேயே பக்கத்து ரூம்லேயே வந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணுவாங்க நம்ம கண்ணு முன்னாடி உருக்கி காட்டுவாங்க ஸோ தட் அவங்க வந்து எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு காட்டுற மாதிரி ஸோ கோல்டு எடுத்துட்டு அந்த மறுபடியும் அதில் போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே அதை கொஞ்சம் கூல் பண்ணி எடுத்து ஒரு கவரில் போட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜிஆர்டியில் நீங்கள் கார்டு இருக்குதுன்னு சொல்ல சொல்லாத வரைக்கும் நல்லா கவனிச்சாங்க லாஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து கார்டில் தான் ஜுவல்லரி வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அவங்களோட ஃபேஸ் அப்படின்னு எல்லாம் மாறிடுச்சு டக்குன்னு வந்து முன்னாடி ஓல்டு ஸ்டாக் தான் காட்டுவாங்க கார்டு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ புதுசாக நிறைய கார்டையும் நாங்கள் சூஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டாக நாங்கள் கார்டில் பே பண்ண போகிறோம் நாங்கள் ஓல்டு கோல்டு செயின் எக்ஸ்பே எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோன்னு சொன்னோன்னே உங்களுக்கு கேஷ் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடுச்சு கேஷ் கட்டி நீங்கள் எடுக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஹேட்டட் வந்துடுச்சு அவங்களுக்கு ஸோ எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவங்ககிட்ட நான் அதை நாங்கள் சொல்லிகிட்டே வந்துவிட்டோம் இனிமேல் நாங்கள் ஸ்கீம் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வந்துட்டோம் யாராக இருந்தாலும் அது வந்து கேஷ் தான் நாங்கள் டுவெல் மந்த்ஸாக பே பண்ண கேஷ் தான் அது ஸோ அதுக்கான ரெஸ்பெக்டையும் அதுக்கான இதையும் தான் ஆகணும் பட் வந்து அவங்க வந்து லாஸ்ட்டாக கார்டுன்னு சொன்னோன்னே அப்படியே அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே மாறிடுச்சு ஸோ பாருங்கள் நம்ம செயின் இந்த மாதிரி காயின் மாதிரி ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க இதை போயிட்டு அகைன் நம்ம வெயிட் போட்டுட்டு நம்மளுடைய கார்டையும் இந்த கோல்டு காயினையும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு புதுசாக செயின் எடுக்கிறோம் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தது நாங்கள் அதை பே பண்ணிவிட்டு நாங்கள் செயின் எடுத்துட்டோம் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகேவாக தான் சொல்லணும் அவங்க வந்து எங்களை ஸ்கேன் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் வந்து நாங்கள் அதுலேருந்து நாங்கள் வந்து எஸ்கேப் ஆகிட்டோம் எங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றிலாம் தெரியுன்றதுனால நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எங்கள் கோல்டு ஸ்கீம் போட்டாலும் போயிட்டு நகையை சூஸ் பண்ணி ஃபைன் டேஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஸ்கீமுன்னு சொல்லாதீங்க நீங்கள் ஸ்கீமுன்னு சொல்லிட்டிங்கன்னா அங்கே என்ன இருந்தாலும் நீங்கள் தானே ஆகணும் அதனால அவங்க வந்து கொஞ்சம் டம்மியாக இருக்க ஐ மீன் மாடல்ஸ்லாம் காட்டுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கீமுன்னு சொல்லாதீங்க கடைசியாக எல்லாம் பண்ணிவிட்டு பேமெண்ட் போகும்போது இந்த வேஸ்டேஜ்லாம் கேல்குலேட் பண்ணும்போது ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் நைட்டு வெளியே வரும்போது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆகிடுச்சு லாஸ்ட்டை நாங்கள் தான் பில் இருந்தோம் ஸோ இந்த ஒரு ஸ்கீம் இன்னதே முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஸ்கீம் போடுற ஐடியாவிலே இல்லை நாங்கள் வேறு ஒரு ஷாப் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அங்கே நாங்கள் ஸ்கீம் போகிறதா இருக்கோம் நீங்களும் வந்து எதாவது ஸ்கீமில் போய் இந்த மாதிரி ஏமாற்ற ட்ரை பண்ணியிருந்தாங்க இல்லை ஏமாந்துருந்தீங்க இல்லை இந்த மாதிரி பழைய ஜுவல்ஸ் கட்டி எடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் செஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே